வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் இந்த வீடியோல இன்னைக்கான அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்தி பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ் வந்து ஒரு டேரக்டரா இப்போ அடுத்து அவர் டேரக்ட் பண்ற அவருடைய மூணாவது படம் டிடி த்ரீ ப்ராஜெக்டோடைய டைட்டில் அண்ட் இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிக்கிறா அப்படிங்கிறத அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க ஸோ நேத்தி போட்டிருந்த அப்டேட் வீடியோவில் இந்த படத்தில் யார் யாரெல்லாம் மெயின் ஆர்டிஸ்ட் நடிக்கிறா அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் வந்து நடந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இந்த டைட்டில் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் பத்தின ஒரு விஷயம் வந்து தெரிய வந்துச்சு இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க் வந்து இப்போ புதுசாக எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் கிடையாது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்டர் தனுஷ் எழுதின ஒரு ஸ்கிரிப்ட் தான் இந்த நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அந்த டைம்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு பட் ஒரு சில காரணங்களால் இந்த ப்ராஜெக்ட் வந்து அடுத்து டேக் ஆஃப் ஆகல அதுக்கப்புறமா தான்

எடுத்திருக்கிற லால் சலாம் படம் வந்து பொங்கல்ல இருந்து தள்ளி போற மாதிரி இருக்கு ஜனவரி இருபத்தி ஆறு போஸ்ட்பாண்ட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு நேத்தி போட்டிருந்த அப்டேட் வீடியோல சொல்லியிருந்தோம் ஸோ நேத்தி அப்டேட் வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா லைக்கா ஒரு அஃபிஷியல் அப்டேட் விட்டாங்க அந்த அப்டேட்லேயே தெரிஞ்சிருச்சு லால் சலாம் வந்து கண்டிப்பா போஸ்ட்பாண்ட் ஆக போகுது அப்படின்னு என்ன அப்டேட் அப்படிங்கறத எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் டேரக்டர் ஏஎல் எல் விஜயோடைய இயக்கத்துல அருண் விஜய் நடிச்சிருக்கிற மிஷன் சாப்டர் ஒன் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கறத லைக்கா அபிஷியலா வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சோ லால் சலாமும் லைக்கா தான் இந்த

முடிக்கப்பட்ட ஒரு படம் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருந்தது இப்போ சரி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அருண் விஜயோடைய மிஷன் சாப்டர் ஒன் எஸ்கே உடைய அயலான் ஆக்டர் தனுஷோடைய கேப்டன் மில்லர் இப்போதைக்கு இந்த மூணு படங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது எஸ்கே நடிச்சிருக்கிற அயலான் படத்தோடைய ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் பற்றினா அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தாஜ் கோரமண்டல்ல படத்துக்கான ஆடியோ லான்ச் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ நான் அந்த வீடியோ பேசிட்டு இருக்கிற வரைக்கும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் அஃபிஷியல் அப்டேட் அப்டேட் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் டீம் கிட்டேருந்து வரல மேபி வீடியோ ரிலீஸ் பண்றதுக்குள்ள வந்தாலும் வரலாம் அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் ஜனவரி ஏழாம் தேதி தான் இந்த படத்துக்கான ட்ரெய்லரை லான்ச் பண்ண போறாங்க ஸோ ட்ரெய்லர் லான்ச் வந்து துபாயில் நடத்தலாமா அப்படிங்கற ஒரு பிளான் ஒன்று போயிட்டு இருக்கிறதாவே வந்து சொல்லப்படுது அண்ட் அதே ஜனவரி மாதம் ஜனவரி எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற தேவரா தேவரா படம் வந்து ஏப்ரல் அஞ்சாம் தேதி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது ஸோ தேவரா படத்துடைய அஃபிஷியல் டீசர் வந்து ரெடி பண்ணிட்டாங்க ஸோ ஜனவரி எட்டாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் ஏன்னா பொங்கல் இப்போ நிறைய படங்கள் வருது அப்படிங்கறதுனால சோ தியேட்டர்ஸ்ல வந்து இந்த டீசரை வந்து டிஸ்பிளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ தேவரா டீசரும் வந்து ஜனவரி மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் டேரக்டர் அட்லியோட அடுத்த ப்ராஜெக்ட்ட பற்றி இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது க்ளியராக தெரியல போக போக தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ கரண்ட்டா அட்லி எந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் ஹீரோ சப்ஜெக்ட் தளபதி விஜய் ஷாருக் கான் இவங்க ரெண்டு பேருக்குடியுமே அட்லி ஒர்க் பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேருமே ஒரு படத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு ஸோ ஒன்ஸ் அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரெண்டு பேர்கிட்டையுமே போய்ட்டு நரேட் பண்ணுவார் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தா அவங்க ரெண்டு பேரும் இந்த படத்துக்குள்ளே வருவாங்க அப்படி இல்லை அப்படின்னாலுமே வேற பெரிய ஹீரோஸ் வேற ரெண்டு ஹீரோஸை வச்சு இந்த படத்தை வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து அவர் இருக்கார் பட் ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து அவருடைய அடுத்த ப்ராஜெக்டாக இருக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் அல்லு அர்ஜுன் ஸோ ஏற்கனவே அட்லி வந்து அல்லு அர்ஜுனை வந்து மீட் பண்ணியிருக்காரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு ஸ்டோரி சொல்லலை ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்லி அந்த ஐடியா வந்து அல்லு அர்ஜுனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அப்படின்லாம் ரொம்ப நாள் முன்னாடியே நியூஸ் வந்துச்சு ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்ட் தான் வந்து அடுத்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ அல்லு அர்ஜுன் வந்து ஓகே சொல்லிட்டாரு புஷ்பா டூ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த ப்ராஜெக்டா வந்து அட்லியோடைய ப்ராஜெக்ட் தான் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கிறதா இப்போ ஒரு நியூஸ் வந்து ஓடிட்டு இருக்கு அல்லு அர்ஜுன் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற புஷ்பா டூ வந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் மாசம் தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரக்டர் திருவிக்ரம் அவருடைய இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் வந்து ஒரு படம் பண்ண போறாரு பட் ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அல்லு அர்ஜுன் வந்து வேற ஒரு படம் பண்ணுவார் அப்படிங்கிற நியூஸும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துச்சு ஸோ மேபி இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து அட்லியோடைய ப்ராஜெக்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அட்லி டேரக்ட் பண்ணுறாரு அல்லு அர்ஜுன் நடிக்கிறார் அப்படின்னா யார் இந்த ப்ராஜெக்டாக தயாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஒரு தெலுங்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வந்து தயாரிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இல்லனா சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு ஷோரா சொல்ல வரல பட் ஆனா சான்சஸ் இருக்கு எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரக்டர் அட்லி வந்து சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு படம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு இது எப்பயோ வந்த நியூஸ் நம்ம கூட வந்து சொல்லியிருந்தோம் சன் பிக்சர்ஸ்க்கு அட்லி ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு மேபி அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து அல்லு அர்ஜுனுடைய இந்த ஒரு ப்ராஜெக்டா மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனால் இப்போ வரைக்கும் கன்ஃபார்மா தெரியல போக போக சீக்கிரமே இந்த ப்ராஜெக்டை பத்தினா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏகே இப்போ நடிச்சிட்டு இருக்கிற விடாமுயற்சி ஸோ விடாமுயற்சிக்கான ஷூட்டிங் அசர்பைஜானில் இருக்கு மொத்த ஷூட்டிங்கும் அசர்பைஜான்லேயே கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறாங்க அந்த வகையில் இப்போ இருக்கிற கரண்ட் ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நடக்கும் அதுக்கப்புறமா மூவி டீம் டோட்டலாக ஒரு சின்ன பிரேக் வந்து எடுக்கிறாங்க ஸோ ஏற்கனவே த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐடென்டிட்டி படத்துடைய ஷூட்காக அவங்க சென்னை வந்துட்டாங்க ஸோ மூவி டீம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஷூட்டை வந்து ரெசியூம் பண்ணுறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கு நடுவில் ஏகே ஓடைய டாட்டர் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மூணாம் தேதி பர்த்டே அப்படிங்கிறதுனால ஏகே வந்து லண்டன் கிளம்பி போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ ஏகே உடைய ஃபேமிலியும் லண்டன் வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே தான் வந்து ஏகே உடைய டாட்டருக்கான பர்த்டே செலிப்ரேஷன் வந்து நடக்க போகுது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அசர் வந்து ஷூட்டிங்கை வந்து ரெசியூம் பண்ணுவாங்க இப்போ இந்த கிறிஸ்மஸை முன்னிட்டு டேரக்டர் ஜீத்து ஜோசப் உடைய இயக்கத்தில் ஆக்டர் மோகன்லால் நடித்து இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் நேரு இந்த நேரு படம் வந்து ஒரு எமோஷனல் கோர்ட் ரூம் ட்ராமா இந்த படத்துடைய ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டாச்சு இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன் லீக் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க சோ இந்த நேரு படத்தை பத்தி இப்ப கிடைச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து தெலுங்குல ரீமேக் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு தெலுங்கு ரீமேக்ல யார் நடிக்க போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் வெங்கடேஷ் அவர் தான் நடிக்கிற மாதிரி இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து சொல்லப்படுது ஏற்கனவே ஜீத்து ஜோசஃபோடைய இயக்கத்தில் மோகன்லால் நடித்து ஆன த்ரிஷ்யம் திருஷ்யம் டூ ரெண்டு படங்களுமே தெலுங்கில் ரீமேக் பண்ணாங்க ஸோ தெலுங்கு ரீமேக்கில் வந்து வெங்கடேஷ் தான் வந்து நடிச்சிருப்பாரு ஸோ அதே மாதிரி இந்த நேரு படத்தையுமே வந்து அவர் தான் எடுத்து நடிக்க போகிறதா வந்து ஒரு நியூஸ் ஒன்று ஓடிட்டுருக்கு ஸோ இது எல்லாமே தான் இன்னிக்கான அப்டேட்ஸ் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம் இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்